உத்தம சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற இல்தக்கா சையா படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இல்தக்கா சையா எங்கேயோ கேட்ட மாதிரி, ஆமாங்க, விஜய் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அடிக்கடி சொல்லுவார். ஒரு ஒரு பொண்ணையும் பார்த்து என்னோட அவங்களுக்கு இல்தக்கா சையா ஆசையாக இருக்கா அப்படின்ட்டு அவங்க கூட முதல்ல ஏதோ கெட்ட வார்த்தை தப்பான விஷயத்தை கூப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, காதல் ஆசை, ஆசை காதல், உங்களுக்கு என் மேலே காதல் ஆசை இருக்கா அப்படிங்கிறத தான் இல்தக்கா சையா, காதல் ஆசை இதுதான். அந்த பேரை எப்படியோ ஞாபகம் வச்சுருந்து பிடிச்சி இப்போ படம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ரியல் காதல் ஜோடி. ஆமாம், இவங்க வந்து ரியலாகவே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருங்க, அதாவது சதா நாடார் அவர் தான் அந்த ஆண், மோனிகா சலீனா அவங்க தான் ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அவங்க தங்களுடைய காதலோட நினைவு சின்ன மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அவங்க இந்த படத்தோட கதை என்ன கிளம்புனு பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. இந்த படத்தோட கதை ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஹீரோ கனவு கண்டுக்கிட்டே இருப்பார், அது நிஜத்தில் நடந்துடும். அதுவும் அவருடைய சல்லாபத்திற்காக மனைவியை விட்டுட்டு ஒரு பொண்ணை ஒரு கால் கால் அழைச்சிட்டு வந்து சல்லாபம் கொள்ள நினைப்பார், அதுக்கப்புறம் கொண்டு போய் விட போவார். சல்லாபத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு செத்து போயிடும், கொண்டு போய் விட போவார், அங்கே போலீஸில் மாட்டிப்பார், ரவுடிகள்கிட்ட மாட்டிப்பார். இந்த கனவு, அதே மாதிரி ஒரு கட்டத்தில் மனைவி செத்து போகிற மாதிரி கனவு, இதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா இந்த மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கனவு, கனவு, கனவுக்குள்ளார கனவு, கனவுக்குள்ளார கனவு, இப்படி ஒரு கதை. ஒரே கனவு, காதலர்களின் கனவாக இந்த படம் வெளிவந்துருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா காட்டிட்டு கிளைமாக்ஸில் ஏன் இவருக்கு இப்படிப்பட்ட கனவுலாம் வருதுங்கிறது தாங்க பெரும் கதை. அந்த இடத்துல நம்மளை வந்து சீட்டோட நீக்கி அழைச்சிட்டு வந்துடுறாரு இந்த டைரக்டர். என்ன ஒன்று, சில சீன்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த டைம் லூப், டைம் ட்ராவல் படங்கள் மாதிரி ரிப்பீட் ஆகிறது. நான் வந்து இப்படி தான் அவனை அடிக்கிற மாதிரி கனவு கண்டோம், அது நடந்துருச்சு, இப்படி தான் அந்த கா பைக் வந்து வேகமாக என் மேலே மோதிர மேலே கனவு கண்டு அது நடந்துச்சுன்னு ஹீரோ திருப்பி திருப்பி சில விஷயங்களை சொல்கிறப்ப நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஆனால் இந்த கதைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது. நம்ம இதெல்லாம் டைம் லூப், டைம் ட்ராவல் படங்களில் அனுபவிச்ச விஷயங்கள் தான்ங்கிறதுனால பெருசாக போர் அடிக்கலை. ஹீரோயினும் உங்களுக்கு கிளாமர் வேணுமா, கிளாமர் இருக்குது. ஹீரோயின் மட்டும் இல்லை, அந்த கால் கேளும் கிளாமர் இருக்குது. உங்களுக்கு டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்குது. பெட்ரூம் சீன் வேணுமா, சீன் இருக்குது. ஃபைட் வேணுமா, சின்னதாக அது கூட இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சில் கூடவே காமெடி வேணுமா, அதுவும் பாருங்கள். இந்த படத்தில் வந்து ஒரு குடியாளர் கேரக்டரு, அவருக்கு ஒரு உதவியாளர் கேரக்டரு, ரெண்டு பேருமே ஹீரோ ஆட்டையை போட்டு குடிக்கிறதுக்கு வருவாங்க பாருங்கள். மாமா மாமான்னு இவர் உருவார், இன்றைக்கி பார்ட்டி தான் மாமான்னு. அவர் வந்து குடிச்சிட்ருக்க சரக்கு, நீ ஏன் குடிக்கிற, அதான் உனக்கு ஈவினிங் பெரிய பார்ட்டி இருக்கு, நான் குடிச்சிடறேன்னு அவன் பிடிக்கி குடிக்க பார்ப்பான், கொடுக்க ஆசையாக தான் இருக்குது அப்படின்னு இவர் மடக்கு மடக்குன்னு குடிச்சிடுவார். அந்த சீன்ஸ்லாம் ஓரளவு காமெடி நல்லாவே இருந்தது இந்த படத்தில். மொத்தத்தில் ஹீரோ தான் வாழ்ந்த வாழ்க்கையோட கொஞ்சம் கற்பனையை கலந்து இந்த படத்தை அவரே, அவங்க ரெண்டு பேருமே எழுதி இயக்கி நடிச்சு இருக்கிறாங்க. இந்த இல்தக்கா சையா அந்த படம் வந்து திரையுலக வரலாற்றில் முதன் முறையாக காதல் தம்பதிகள் தயாரித்து இயக்கி நடித்துள்ள படம் அப்படிங்கிற ஒரு பேரோட வந்திருக்குது. இந்த படத்தில் மியூசிக், ஒளிப்பதிவு எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அது சரியாகவே இருக்குது. கனவு, 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 கனவுக்குள்ளார கனவு, காதலர்களோட கனவாக இந்த படம் வெளிவந்திருக்குது. இல்தக்கா சையா, நீங்களும் காதலர்களாக இருந்தவர்கள் அப்படின்னா நிச்சயமாக போய் பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான முயற்சி. சில இடங்களில் சின்ன சின்னதாக திராவையான சீன்கள் இருந்தாலும் இந்த இல்தக்கா சையா இந்த படத்தின் மீது நமக்கு காதலாசை ஏற்படுற அளவுக்கு விஷயம் நிறைந்த படம் தான். கொஞ்சம் விஷமமும் இருக்குது, போய் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திகேயன் என்னுடைய பார்வையில் 10.5 மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.